ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டுருக்குது சிஇன் தமிழ். நான் உங்கள் தாரணி குமரேசன். நாம் இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய யூடியூப் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் நிறைய பேத்துக்கு வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்படி அந்த செட்டிங்ஸை மாற்றாதுன்னு பார்க்கலாம். இப்போ என்னோடய இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் அக்கௌண்ட்டை நான் யூடியூப்பில் லாக்இன் பண்ணியிருக்கேன். நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு யூடியூப் வீடியோ போட்டிருக்கேன், அதோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கான்னு பார்க்கலாம். வரலை, அதை எப்படி மாற்றது அப்படின்னா, உங்களோட யூடியூப் அக்கௌண்ட்டில் நீங்கள் இருந்துக்கோங்க. இருந்துட்டு சிஇன் தமிழோட வீடியோஸ் ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஓடிட்டு கூட என்னோடய வீடியோ தான், மேபி இல்லைனா பட்ஜெட் என்றால் என்ன அந்த மாதிரி ஒரு வீடியோ கூட நீங்கள் ஏதோ ஒரு வீடியோ சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரால் பண்ணி கீழே வாங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு பட்டனுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். நான் தமிழில் என்னோடய யூடியூப் லாங்குவேஜ் மாற்றிருக்கனால எனக்கு குழுவில்னு காட்டுது. அந்த குழுவில்லாம் சப்ஸ்கிரைப்னு அர்த்தம். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐக்கான் காட்டும். அந்த பெல் ஐக்கான் வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா மூணு ஆப்ஷன்ஸ் காட்டும். அதாவது பிரத்யேகமானவை, அதுக்கப்புறம் எதுவும் இல்லை, அதுக்கு மேலே அனைத்தும். இது இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட யூடியூப் அக்கௌண்ட் இங்கிலீஷில் வச்சுருந்தீங்கன்னா ஆல் பர்சனலைஸ்ட் அண்ட் நெவரோ ஏதோ சம்திங் காட்டும். அதுக்கு நத்திங் இன் சம்திங் காட்டும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு எதுவும் இல்லை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்னோடய வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, ஆனால் நோட்டிஃபிகேஷன்ஸ் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. இதே பிரத்யேகமானவை அப்படின்னா, அதாவது என்னோடய வீடியோஸ் வந்து நான் ஷெட்யூல் பண்ணி வச்சுப்பேன், நாளைக்கு இன்னத்துக்கு இந்த வீடியோ வரப்போகுது அப்படின்னு, அந்த மாதிரியானது மட்டும்தான் வரும். இதே நீங்கள் அனைத்தும் அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, இங்கிலீஷில் ஆல் இருக்கும், அதை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா என்னோடய எல்லா வீடியோஸும் வரும். அதாவது ஷெட்யூல் பண்ண வீடியோஸும் வரும், இல்லை நான் அப்லோட் பண்ண வீடியோஸும் வரும். ஸோ இப்படி தான் இந்த நோட்டிஃபிகேஷன் மாற்றணும். நீங்கள் ஆல் சூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா தமிழில் இருந்து தான் அனைத்தும் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பெல் அடிக்கிற மாதிரி ஒரு ஐக்கான் வந்துடும். இப்போ நீங்கள் என்னோடய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் நீங்கள் ரெகுலராக வரும். நீங்கள் என்னோடய வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.